பிரபல பாலிவுட் நடிகர் ரிஷி கபூர் மும்பையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 67. பிரபல நடிகர் ராஜ்கபூரின் இரண்டாவது மகனான இவர் தந்தை நடிப்பில் வெளியான மேரா நாம் ஜோக்கர் என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக சினிமா உலகில் அறிமுகமானார். அந்த படத்திற்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதை பெற்றார். தொடர்ந்து 1973 பாபி என்ற படத்தில் கதாநாயகராக அறிமுகமாகி படப்படங்களில் நடித்துள்ளார். இதற்கிடையே கடந்த 2018 ரிஷி கபூருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் அவர் கடந்த ஒரு வருடமாக அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று குணமடைந்தார். இதையடுத்து கடந்த செப்டம்பர் மாதம் அவர் அமெரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பினார். பின்னர் மும்பையில் உள்ள அவரது வீட்டில் குடும்பத்தினருடன் வசித்து வந்தார். இந்நிலையில் வீட்டில் இருந்த ரிஷி கபூருக்கு நேற்று திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் உடனடியாக மும்பையில் உள்ள ஏச்சன் ரிலையன்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். மறைந்த நடிகர் ரிஷி கபூர் பிரபல பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூரின் தந்தை ஆவார். நேற்று நடிகர் இர்பான் கான் மரணமடைந்த துயரத்தில் இருந்து மீளாத பாலிவுட் பிரபலங்களுக்கு ரிஷி கபூரின் மறைவு மேலும் அதிர்ச்சியை அளித்துள்ளது. ரிஷி கபூரின் மறைவுக்கு பிரபல நடிகர்கள் அமிதாப் பச்சன், கமல்ஹாசன் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேலும் இது மாதிரி சினிமா அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சினி சங்கமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா எங்க வீடியோ அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும்.